ஜிபூம்பா அப்படின்னா நீங்க எல்லாத்தையும் மறந்துட முடியாது. ஆனா நீங்க மன்னித்தீர்கள் என்று சொன்னால் அதற்குடைய அடையாளம் எந்த ஒரு காலகட்டத்திலேயே திரும்ப அதை நினைவுக்கு கொண்டு வரக்கூடாது. கிறிஸ்து எனக்கு மன்னித்தது போல் இனி ஒருபோதும் ஐ வில் நாட் பிரிங் தட் பேக் டு மெமரி. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் இஃப் யூ பி ரிசன் வித் கிரைஸ்ட். ஞானஸ்நானத்தில் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாயும் அதில் ஞானஸ்நானத்தில் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின தேவனுடைய செயலின் மேல் உள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாயும் இருக்கிறீர்கள். நீங்கள் அவரோடு கூட எழுந்தது உண்டானால் நம்ம என்ன செய்யணும், ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தல உபதேசம், பவுலுடைய உபதேசம், அதில் வகையாக இருக்கப்பட்டிருக்கு. ஒரு 6 குறிப்புகளை கடந்த வாரங்களில் நம்ம பார்த்தோம். அதை மிக வேகமாக நம்ம ரீகேப் பண்ணி கடந்து போகலாம். முதலாவது, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், ஞானஸ்நானம் பெற்றது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். சீக், என்னென்னலாம் மேலானவைகள், மேலான காரியங்கள் என்ன, அவைகளை தேடுங்கள். ரெண்டாவது, பூமிக்குரியவைகளை அல்ல. வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், சொத்து சேர்க்கணும், படிக்கணும், எல்லாம் தேவை. ஆனால் அவங்க மைண்ட் செட் எதில் இருக்கணும், திங்ஸ் அபவ். பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். செட் யுவர் அஃபெக்ஷன், செட் யுவர் மைண்ட் ஆன் த திங்ஸ் விச் ஆர் அபவ், பிகாஸ் திஸ் இஸ் டெம்பர், தட் இஸ் இட்டர்னல். தட் இஸ் இட்டர்னல். இன்னைக்கு எது இருந்தாலும் சரி, பெரிய மாணவர்களே, நான் இந்த கதை சொல்லியிருக்கேன், ரொம்ப பிடிச்ச கதை. இன்னொரு விஷய கூட சொல்லி கடந்து போகிறேன், நீங்களும் கூட இந்த கதையை உள்வாங்கி மற்றவர்களுக்கு சொல்லலாம். ரொம்ப பொருட்செறி உள்ள கதை. ஒரு ராஜா, அவருக்கு 4 மனைவி. அந்த ராஜாவுடைய மரண நேரம் வருது. அவர் மரண பயம் பிடிக்குது. எங்கே போனாலும் பரிவாரத்தோடு கூட போவார், மனைவிகளோடு போவார். இப்போ யார் நான் சாகும்போது என் கூட வருவா? 4வது மனைவி ரொம்ப நேசிப்பார், நல்ல விலை உயர்ந்த துணியெல்லாம் வாங்கி கொடுப்பார், நல்ல வாசனை திரவியங்கள், விலை உயர்ந்த வாசனை திரவியங்கள்லாம் கொடுப்பார், அவங்க என்ன சாப்பிட கேட்டாலும் கொடுப்பார். அப்படி ரொம்ப அன்பாக பார்த்துக்குவார். கண்டிப்பாக நம்ம கூட வருவா அப்படின்னு சொல்லி அவளை கூப்பிட்டேம்மா, நான் சாக போகிறேன், என் கூட வருவியான்னார். அந்த அம்மா ஒரே வார்த்தை, நான் அவன் கூட வரமாட்டேன், உடஞ்சி போயிட்டார். 3வது மனைவி, அவங்க பற்றி ரொம்ப அன்பாக இருப்பார், ரொம்ப நேசிப்பார், யார் வந்தாலும் அதவங்கள பற்றி பெருமையாக பேசுவார், ரொம்ப பந்தா பண்ணிக்குவார். கண்டிப்பாக 3வது மனைவி தான் கூட வருவான்னு நினச்சி 3வது மனைவியை பார்த்து கேட்டார், இம்மா நான் சாக போகிறேன், என் கூட வருவியா? அந்த அம்மா சொல்லிச்சு, சத்தியமாக அவன் கூட வரமாட்டேன், நாளைக்கே நான் வேறு யாருக்கா சொந்தமாயிருவேன். கேட்டு அப்படியே உடஞ்சி போயிட்டார். இனி இவ்வளோதானா, இவ்வளோதானா?
பிரியமானவர் சரி, ரெண்டாவது மனைவி ரொம்ப நெருக்கம் கிடையாது, ஆனால் எல்லாத்தையும் கொஞ்சம் பெருமையாக பேசுவார். ரெண்டாவது மனைவியிட்ட கேட்கலாம், அவள் வருவா அப்படின்னு சொல்லி ரெண்டாவது மனைவிச்ச, இம்மா நான் சாக போகிறேன், நீ கூட வருவியா, இல்லை மனுஷிக்கோங்க, இங்கே ரொம்ப பலைட்டாக சொல்லிட்டேன், நம்ம கூட வர முடியாது, ஆனால் உங்களுக்காக ஒரு நல்ல ஃபியூனரல் நான் நடத்துகிறேன், நல்ல இறுதி சடங்குகளை நான் பார்த்துக்கிறேன். அவர் உடஞ்சி போயிருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு முதல் மனைவி, ஐயா நீங்கள் எங்கே போனாலும் சரி நான் உங்கள் கூட தான் வருவேன், நீங்கள் எங்கே போனாலும் சரி மறித்து நான் உங்கள் கூட தான் வருவேன். இந்த நான்கு மனைவி நம்மோடு கூட இருக்க நான்கு காரியங்கள். ஒன்று, நான்காவது மனைவி நம்ம சரீரம், வெள்ளை வேர்ந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு போட்டு அழகு பார்க்குறோம், வாசனை திரவியங்களை போடுறோம், பல் ஆயிரக்கணக்கான ரூபா கொடுத்து வாசனை திரவியங்களை வாங்கி போடுறோம், கேட்குற சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், ஆனால் நம்ம செத்த பிறகு இந்த சரீரம் நம்ம கூட வராது. மூன்றாவது மனைவி, சத்தியமாக நான் வரமாட்டேன், வேறு யாருக்கா சொந்தமாயிருவேன்னு சொன்னால் இல்லையா, அது நம்முடைய சொத்து, நம்முடைய உடைமைகள், நம்முடைய பொருட்கள். பிரியமானவர்களே, நம்ம இறந்த உடனே அது யாருக்காவது சொந்தமாக மாறிடும், உங்கள் ஆர்சி புக்கில் பேர் மாறிடும், உங்கள் லேண்டுடைய பேர் பட்டாளம் மாறிடும், யாருக்கோ சொந்தமாயிடும். உங்கள் மொபைல் யாரோ வச்சுக்குவாங்க, யாரோ எடுத்துக்குவாங்க, அந்த பொருள் எது எதெல்லாம் உங்கள் பொருள்னு வச்சுருந்தீங்களோ, உங்கள் காரு, உங்கள் பைக்கு, உங்கள் லேண்டு, உங்கள் வீடு எல்லாம் வேறு யார் பேருக்கோ போய்விடும். ரெண்டாவது மனைவி நம்முடைய உறவுகள், அவரை பற்றி எவ்வளோ பெருமை, எங்கள் பாமா யார் தெரியுமா, அவர் இந்த மினிஸ்டருடைய பிஏ, எங்கள் சித்தப்பா யார் தெரியுமா, அவர் எம்எல்ஏ, அந்த கோடீஸ்வரர் அவர் தான், அந்த பெரிய பணக்காரர் இருக்கார் அவர் தான் எங்கள் தாத்தா, என்னென்னமோ பெருமையாக பேசியிருப்போம். யாராவது நம்ம கூட வருவாங்களா, வரமாட்டாங்க, நம்ம செத்துட்டோம்னு தெரிஞ்சால் பார்க்க வருவாங்க. வந்த உடனே அவங்க கேட்க போகிற முதல் கேள்வி என்ன தெரியுமா, நம்ம சாகும்னாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம், வந்த உடனே அவங்க கேட்க போகிற கேள்வி என்ன கேள்வி கேட்பாங்க, என்ன கேள்வி கேட்பாங்க, பாடி எப்போ எடுப்பாங்க. வந்த உடனே அவங்க சொந்தக்காரங்க கேட்க போகிற கேள்வி ஒரே கேள்வி தாங்க, என்ன ரொம்ப அறிஞ்சிக்க எப்படி செத்தாங்க. வரவங்களுக்குலாம் இந்த கதை சொல்கிற பதிலாக டேப் இருக்கல, டேப் பண்ணி வச்சுக்கலாம், இதை தான் கேட்பாங்க. முன்னெல்லாம் கடைசியாக என்ன சொன்னாங்கம்பாங்க, இதை கேட்குறதில்ல, இப்போ பாதி பேர் பாதி இல்லை, முக்காவாசி தாகிறது ஐசியூ இல்லை, அவன் செத்துட்டாங்கன்னா நமக்கு எப்படி ஒரு நர்ஸ் வந்து சொல்லி தான் தெரியும், எல்லாம் ஆஸ்பத்திரிலேருந்து வீட்டுக்கு ஃபோன் வரும், போயிட்டாங்கங்க வாங்க அப்படின்னு. முன்னெல்லாம் அப்படியே வீட்டில் படுத்துருப்பாங்க, பிள்ளைங்களெல்லாம் கூப்பிடுவாங்க, ஆசீர்வதிப்பாங்க, மனைவிட்ட சொல்லுவாங்க, மகன்கிட்ட சொல்லுவாங்க, அம்மாவை பார்த்துக்கோம்பாங்க, எல்லாம் சொல்லிவிட்டு நான் போயிட்டு வரேன்பாங்க. இப்போ போகிறது எல்லாமே ஐசியூவில் தான் போகுது, ஃபோன் வந்த பிறகு தான் நமக்கு தெரியும் போயிட்டாங்க அப்படின்னு. பிரியமானவர்கள் ஒரு பெரிய தலைவர், ஆவிக்குரிய தலைவர், அவர் ஆஸ்பத்திரியில் மறித்து போனார், பாடி கடத்தி இருக்கு, அவரை பார்க்க ஒரு அரசியல் தலைவர் போகிறாரு, அந்த துஷ்டி கேட்குற கூட ஒரு பையனோ பொண்டாட்டியோ ஒருத்தரும் கிடையாது, எல்லாம் வீட்டில் இருக்காங்க, பணம் அநாதை பண்ண மாதிரி கடத்தி கிடக்கு, அதாங்க உலகம், அவன் யாரும் கூட வரமாட்டாங்க, நம்ம ஆன்மா மட்டும்தான் கூட வரும், அதை பார்த்துக்கோங்க. உங்கள் ஆத்மா வாழ்வது போல் நீங்கள் வாழுங்க. சரி, இந்த கதை இன்றைக்கி ஏன் சொன்னேன்னு தெரியலை, எனக்கும் இதான் யதார்த்தம், உங்களுக்கும் இதான் யதார்த்தம். அப்போ நம்ம கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளே நாடுங்கள். மூன்றாவது, நம்ம கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் விபச்சாரம் வேசித்தனம் அதெல்லாம் விட்டுரும். நான்காவது, கோபம், மூர்க்கம், அப்புறம் மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கிறது அதெல்லாம் நமக்கு வேண்டாம், சரி பார்த்தாச்சு. அடுத்தல என்ன பார்த்தோம், ஒருவருக்கொருவர் பொய் சொல்லக்கூடாது, பொய்யர் அனைவரும் ரெண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலில் பங்கடைவாங்க, சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ, பொய்யர் அனைவரும் அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலில் பங்கடைவார்கள் என்று பார்த்தோம். ஆறாவது, பழைய மனுஷனை கலைந்து போன, பழைய மனுஷன்னா மாம்ச பிரகாரமாக ஜீவிக்கிற, ரட்சிக்கப்படும்னால எப்படி ஜீவித்தமோ அப்படி ஜீவிக்கிற ஜீவியத்தை கலைந்து போடுங்க. இன்றைக்கு ஏழாவது, பத்தாவது வசனத்துக்கு வாசிங்க, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய்
பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. பிரியமானவர்களே, நம்மை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். We are putting on. அப்போ நம்ம we are putting on அப்படின்னு சொன்னால், என்னை சிருஷ்டித்த தேவன் அந்த இமேஜ் I must put on that image. Jesus had that image. Yesu sonnar ennai kandavan pidavai kandan pidava kaattu kaattu kekkriye enna paatha pariya pidava kaattu kekkre enna kandavan pidavai kandan ava Jesus had the image. Jesus was putting on the image of God. Jesus the man, manidanagi Yesu Christu, manidanaga pirandha Yesu Christu deva saayalaga kaanapatta. அவரை கண்டோம், பிதாவாகிய ஒரே பேரானவருக்கு ஏற்ற மகிமை இருந்தது. இப்போ நான் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால், என்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பான ஒரு இமேஜ் என்னுடைய வாழ்க்கையில் காணப்படணும். அதான் எபேசியர் 2:15-16, எபேசியன் சாப்டர் 2:15-16. சட்டத்திட்டங்கள் ஆகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருத்திரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதிரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். நம்ம we are reconciled with God, Gentiles and Jews. We all have become a new man. We are neither Gentile nor a Jew. நம்ம பிற இனத்தைச் சேர்ந்தவர்கள், அப்படி ஒரு ஜென்டைல் இல்லை, காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக இல்லை, ஜூவா இல்லை, நம்ம ஒரு நியூ மேன். வி ஆர் நைதர் ஜூ நார் ஜென்டைல்ஸ். இந்த நியூ மேனுடைய இமேஜ் வேர் கிறிஸ்டியன்ஸ். நம்முடைய இமேஜ் எப்படி இருக்கணும், நம்முடைய தோற்றம் உருவம் எப்படி இருக்கணும்? பிரியமானவர்களே, நம்மை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்முடைய பார்வை, நம்முடைய நடை, நம்முடைய சிரிப்பு எல்லாம் யாருக்கு ஒப்பாக இருக்கணும்? தேவனுக்கு ஒப்பாக இருக்கணும். தேவனுக்கு நம்ம சிருஷ்டித்தவருடைக்கு ஒப்பாக இருக்கணும். அதனால தான் நம்ம வாசிக்கிறோம் 11 வசனம், கொலோசியர் 3:11, அதிலே கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும் விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புறதேசத்தான் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாரிலும் எல்லாமுமாய் இருக்கிறார். கலாத்தியர் 3:27-28, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, ஞான ஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். We are putting on Christ. இதில் இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த ஊர் அந்த ஊர், பணக்காரன் ஏழை, படித்தவன் படியாதவன், அப்படிலாம் ஒன்றுமே வித்தியாசம் இல்லை. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு தேவனுடைய சாயலாக நம்மளை பார்த்தாலே கிறிஸ்டியன் தெரியும், காட்ஸ் சைல்டுன்னு தெரியும். நம்ம நடை உடை பாவனை பேச்சு வார்த்தை செய்கை எல்லாமே நம்மை தேவ பிள்ளையாக வெளிப்படுத்த வேண்டும். 8வது குறிப்புக்கு நேராக கடந்து போகிறோம். மிக 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 முக்கியமான ஒன்று, நாம் ரட்சிக்கப்பட்டது உண்டானால், ஞானஸ்தானம் பெற்றது உண்டானால் இதை நம்ம பின்பற்றணும். வாசியுங்கள் 12:6. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இன்றைக்கு மன்னிப்பை பற்றி பேச போகிறேன். இந்த மன்னிப்பை ஒரு 7 கடகம் எழுதிக்கோங்க. 1, உங்கள் பேரில் உங்கள் சகோதரனுக்கு குறை உண்டானால், இஃப் யுவர் பிரதர் ஹேஸ் ஆட் ஆர் சம்திங் அகெயின்ஸ்ட் யூ, முதலாவது எப்படி ஹேண்டில் பண்ணணும்? உங்கள் பேரில் யாருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்குது, உங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு அண்ணனுக்கு தம்பிக்கு தங்கச்சிக்கு அக்காவுக்கு, என்ன என் தம்பி ஒன்றுமே செய்யலையே, ஒரு குறை இருக்குது,
உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்கள் பேரில் ஒரு குறை இருக்கு, உங்கள் பேரில் ஒரு சகோதரனுக்கு குறை உண்டானால் என்ன பண்ணும்? ரெண்டாவது, ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாக இருக்குமானா, யூ காட் சம்திங் அகெயின் சம்படி, உங்கள் நேபராக இருக்கலாம், உங்கள் அக்காவாக இருக்கலாம், என் அக்கா மேலே எனக்கு இப்படி ஒரு குறை இருக்குது. முதல்ல உங்கள் அக்காவுக்கு உங்கள் மேலே குறை உண்டானார், இப்போது உங்களுக்கு உங்கள் அக்கா மேலே குறை உண்டானார். என்னங்க அக்கா இப்படி பண்ணிட்டா, எங்கள் அண்ணன் இப்படி பண்ணிட்டான், உங்களுக்கு யார் பேர்லையோ குறை உண்டானார். மூன்றாவது, உங்களுக்கு யார் பேர்லையோ குறை இருக்கு, அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, உங்களை மூடனேன்னு சொல்லிட்டாங்க, உங்கள் அண்ணன் உங்களை பார்த்து மூடனே அப்படின்னு சொல்லிட்டாங்க, முட்டாளே அப்படின்ட்டாங்க. இவன் அண்ணன் எங்கே போவார், ஏறி நரகத்துக்கு போவார். சரி போட்டு விட்டுடலாமா, என்ன பண்ணுறது, அவர் தப்பாக சொல்கிறார், என்னை பார்த்து முட்டாள் அப்படின்னு திட்டார். எனக்கு அவர் பேரில் உண்மையாக வருத்தம், எப்படி நம்மளை பேசி போட்டார், நான் அதை ஹேண்டில் பண்ணணும். இப்போ இன்னொரு பிரச்சனை, என்னை பார்த்து முட்டாளேன்னு சொன்னால் அண்ணனுடைய நிலை என்ன? இப்போ ஈஸியாக சொல்லிட்டீங்க நரகத்துக்கு போவார்னு, அண்ணன் நரகத்துக்கு போக விடலாமா, நம்ம அக்கா நரகத்துக்கு போக விடலாமா, திட்டாங்க நம்மளை, அவங்க திட்டினாங்க நரகத்துக்கு தான் போக போகிறாங்க, நரகத்துக்கு விட்டுறப்படாதுல்ல, என்ன செய்யலாம்? அந்த அப்பா திட்டாரு, அநியாயமாக திட்டாங்க, திட்டினவங்க நரகத்துக்கு தான் போக போகிறாங்க, அநியாயமாக பொய்யாக சொல்லிட்டாங்க, நரகத்துக்கு தான் போக போகிறாங்க. அப்போ எனக்கு ஒருத்தர் மேலே குறை இருக்குன்னா அவங்கள எப்படி வின் பண்ணுறது, ரொம்ப அழமான காரியம் இல்லை. ஹவு டு வின் சம்படி ஹூஸ் அஃபெண்டட் மீ, ஹவு டு வின் சம்மன் ஹூஸ் அஃபெண்டட் மீ. சரி, மூன்றாவது. நான்காவது, பிதாவை போல் இருக்கேன், டு பி லைக் த ஃபாதர். நான் அவர் பிள்ளை தானே, அப்பனை மாதிரியே வந்திருக்கா, உங்கள் அப்பா மாதிரியே இருக்கடா, உங்கள் அம்மா மாதிரியே இருக்கட்டா சொல்கிறாங்கல்ல, தாத்தா மாதிரி இருக்கேன் இதை சொல்கிறாங்க. அப்படியே உங்கள் ஸ்டாம்ப், உங்கள் முகத்தை பார்த்தா அவன் முகத்தை பார்த்த மாதிரி இருக்கு, அவன் முகத்தை பார்த்தா உங்கள் முகம் மாதிரி இருக்கு சொல்கிறாங்க இல்லையா. அவள் என்ன பார்க்குறவங்க, எங்கள் அப்பா மாதிரி இருக்கேன்னு சொல்லணும் இல்லை, டு பி லைக் த ஃபாதர். அந்த அப்பா மாதிரி இருக்க நான் என்ன செய்யணும், அந்த ஒரு பெர்ஃபெக்ட் நேச்சர் வரைக்கு பெர்ஃபெக்டாக இருக்குது. ஐந்தாவது, என்னுடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்படும், என்னுடைய ட்ரெஸ்பாசஸ். அது ரொம்ப பயங்கரமான சொல்ல பயன்படுத்தியிருக்காரு, பெரிய தவறு செய்யலை, பெரிய பாவம் செய்யலை, பாதகம் பெரும் பாதகம் அல்ல, ட்ரெஸ்பாஸ் அப்படி மீறிட்டீங்க, மீறிட்டீங்க, ஆனால் அதுவும் குற்றம் தான். அவர் கேட்குறாரு, எப்படி நீ உங்கள் எஜமானுக்கு செய்வியா, உனக்கு ஒரு ஸ்கூலில் எக்ஸாம் அப்படின்னு எப்படி போவியா, நீட் எக்ஸாம்னு எப்படி போவியா, ஒரு ஃப்ளைட்டுக்கு இப்படி போவியா, தேவ சமூகம்னு இப்படி தானே வர, உங்கள ஒருத்தர் இன்சல்ட் பண்ணவங்களுக்கு வருத்தமாக இருக்காதா, அவருக்கும் ஆத்தமாக இருக்கு இல்லையா, அவருக்கு வருத்தமாக இருக்காதா? ஆனால் அவர் நம்முடைய தப்பிதங்கள், சின்ன சின்ன ட்ரெஸ்பாஸ் ஸ்லிப்ஸ், இதெல்லாம் கூட அவர் நம்ம மன்னிக்க வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களுக்கு மன்னித்து பழக வேண்டும். ஸோ நம்முடைய தப்பிதங்கள் மன்னிக்கப்படும், சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் அப்படின்னு நினச்சிடாதீங்க. பிரியமானவர்களே, யானைக்கும் அடிச்சிருக்கும், ஒரு பாலத்தில் போகும்போது யானைக்கு அடிச்சிருக்குன்னு அப்புறம் என்ன ஆகுறது, ஒரு மலை உச்சியில் யானைக்கு அடிச்சிருக்குன்னு அப்புறம் என்ன ஆகுது, அடிச்சறுக்குமா, ஜாக்கிரதை ஜாக்கிரதை, யானை ஜாக்கிரதையார், கேர்லெஸ்ஸாக நடக்காது, தப்பிதாங்க. ஏழாவது, அது என்ன, ஏழு எழுபது தரம், ஏழு எழுபது, 770 times, 490 times, அது எப்படிங்க, அது ஏன் அப்படி சொன்னார், ஏழு எழுபதுனா என்ன, கடைசியில் As Christ forgave, அவர் எப்படி மன்னித்தார், அந்த ஸ்டாண்டர்டில் எப்படி மன்னிக்கிறது. இந்த ஏழு குறிப்புகளை நான் வசனங்களை மாத்திரம் உங்களுக்கு சுட்டி காட்டி கடந்து போக விரும்புகிறேன். முதலாவது, இந்த வசனங்களை குறித்து கொள்ளுங்கள், வீடுகளில் போய் தியானிங்க. உங்கள் பேரில் உங்கள் சகோதரனுக்கு குறை உண்டானால், When your brother has ought against you,
when your brother has something against you, ஏதோ ஒன்று உங்கள் பிரதருக்கு உங்கள் மேலே கோபம், உங்கள் மாமியாருக்கு உங்கள் மேலே கோபம், மருமகளுக்கு உங்கள் மேலே கோபம், பக்கத்து வீட்டுக்காருக்கு உங்கள் மேலே கோபம், அதுக்கு நீங்கள் பொறுப்பாக பொறுப்பு இல்லையா வேறு, அவங்களுக்கு உங்கள் மேலே கோபம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், மற்றையோ 5:21 வாசிங்கள், ஏன் அந்த கோபம் உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன், ஏன் அந்த சகோதரருக்கு உங்கள் மேலே கோபம், கொலை செய்யாதிருப்பாயாக என்பதும், கொலை செய்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான் என்பதும் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் சொல்றேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்பவன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபிச்சுக்கிட்டு, உங்கள் ஹஸ்பண்ட நியாயம் இல்லாமல் கோபப்பட்டீங்க, உங்கள் மனைவிட்ட நியாயம் இல்லாமல் கோபப்பட்டீங்க, அந்த உறவினர் ஒரு நியாயம் இல்லாமல் பேசிட்டீங்க, இல்லை வீட்டுக்கு வந்த மருமகள் மகட்ட அப்படி பேச மாட்டீங்க, மருமகட்ட அப்படி பேசிட்டீங்க, இதில் மாமியார் இருப்பீங்க, நியாயம் இல்லாமல், இல்லை நியாயமே இல்லை, மாமியார் உடைத்தால் மண்குடம், மருமகள் உடைத்தால் பொன்குடம்னு சொல்லி வீட்டுக்கு, நியாயம் இல்லாமல், நீ நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்வன், நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான், நியாயமான ஒரு தீர்ப்பு அவர் செய்வார்ல, நீ பேசினது சரியா தப்பா, உன் ஹஸ்பண்டை பார்த்து நீ சொன்னது சரியா தப்பா, நீ சொல்லலாமா? ஒரு நாள் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சண்டை, சுந்தரையாட்ட வந்திருக்காங்க, ரெண்டு பேரும் ஊழியெல்லாம் செய்வாங்க சண்டே ஸ்கூலில், அது இதெல்லாம் இருப்பாங்க, அவரே இந்த அம்மா புருஷனை பற்றி சொல்லுது, புருஷன் மனைவியை பற்றி சொல்ல, ரெண்டுமே அவர் கேட்கல, கொஞ்சம் பொருள் அந்த அழகு, நீ உன் ஒய்ஃப் அடிச்சியா, அவள் அப்படி பேசலாம் ஃபஸ்ட், நீ அடிச்சியா பேச, அவள் தான் நீ அடிச்சியா அடித்தேன் ஃபஸ்ட், சரியா தப்பா, தப்பு, மன்னிப்பு கேளு, கேளு மன்னிச்சிக்கோ, அவளை பார்த்தாரு, நீ இப்படி பேச, ஏ ஃபஸ்ட் அவர் நீ இந்த மாதிரி பேசுனியா, ஆ பஸ் நீ சண்டே கிளாஸ்லாம் எடுக்கல, நீ இப்படி பேசலாமா, பேசக்கூடாது, மன்னிப்பு கேளு, மன்னிச்சிக்கோங்க, ரெண்டு பேரும் முட்டி போட சொன்னார், தலைக்கே வச்சு அழுது அழுது ஜெபிச்சார், அன்றைக்கே பிரிந்து போக வேண்டியிருந்த குடும்பம் ஒன்றாக சேர்ந்தது, நியாயமான தீர்ப்பு, நீ செஞ்சே சரியா தப்பா, அப்போ சகோதரனை சகோதரியை மனைவியை புருஷனை மகனை மருமகளை யாரே ஒருத்தர் நீ நியாயம் இல்லாமல் கோபித்து கொண்டால் உனக்கு கண்டிப்பாக நியாயமான ஒரு தீர்ப்பு இருக்கும், நீ செஞ்ச தப்பு அப்படின்னு ஆண்டவர் எப்படி அடித்து காட்டுவார், நியாயமான தீர்ப்பு இருக்கும், நியாயம் இல்லாமல் கோபித்து கொண்டவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான், தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன், வேஸ்ட் அப்படின்னு சொல்லுகிறவன், ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான், ஒரு ஆலோசனை சங்கம் வச்சு உண்மையாகவே வேஸ்ட்டாக பிரயோஜனமா, இந்த பையன் வேஸ்ட்டாக பிரயோஜனமா சொல்லு, ஒரு ஆலோசனை சங்கத்தை வச்சு பார்ப்போம், ஈஸியாக வாயில் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்ட, ஒன்றுக்கு உதவ மாட்டேன் சொன்னேன், வா உதவுனா உதவ மாட்டேன் பார்ப்போம், ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாக இருப்பான், மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்துக்கு ஏதுவாக இருப்பான், இங்கே ஜட்ஜ்மெண்ட்லாம் வேணாம், நீ மூடன்னு சொல்லிட்டேன்னா யாரையும் முட்டாள்னு திட்டிட்டேன்னா நீ சத்தியமாக நரகத்துக்கு தான் போவன், தேவன் படைத்த ஒருவனை பார்த்து எனக்கு அறிவில்லைன்னு எப்படி சொல்ல முடியும், அப்போ தேவன் அறிவில்லாமல் படைச்சிட்டாரா, அறிவு இல்லையா, பிரியமானவர்களே, ஒரு எலெக்ஷன் ரேலி, அப்போ அங்கே அந்த வட்ட செயலாளர் வந்தவங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஹோட்டலுக்கு போனார், அங்கே இந்த பார்ட்ஸ் விற்கிற கடை, எலும்பு கறி, நெஞ்சு முள் மூளை இந்த மாதிரி ஒன்று ஒன்று லிவர் அப்படிலாம் விற்கிற கடை, அந்த கடையில் கூப்பிட்டு போயிட்டு கடைக்காரர் சொன்னால் யார் என்ன கேட்டாலும் கொடுப்பான்னார், வந்த அவருடைய கட்சிக்காரங்களை பார்த்து சொன்னார், யார் யாருக்கு என்னென்ன இல்லையே வாங்கி சாப்பிடுங்கன்னார், உடனே ஒருத்தன் கேட்டான் எனக்கு மூளை வேணும்னா, யார் யாருக்கு என்னென்ன இல்லையோ அதை வாங்கி சாப்பிடுங்கன்னார், எனக்கு ஒரு ஊழியக்கார இதோட அருமையான ஜோக் பண்ணார், ஒரு நாள் அவர் ஒரு சபைக்கு பிரசங்கத்துக்கு போயிருக்கார், அங்கே மூளையிலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு அந்த பாஸ்டர்மா வச்சுருந்துருக்காங்க, மூளைக்கறியும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு, அதை பார்த்துட்டு அந்த பாஸ்டர் கொஞ்சம் நகைச்சுவையும் மனைவியை பார்த்து, ஏம்மா வந்திருக்க பிரசங்கியாருக்கு இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கேன், எனக்கு ஒரு நாளாவது நீ முளைக்கறி செஞ்சு தந்தியாம்மா அப்படின்னாங்க, ஒன்று இந்த பிரசங்க எப்படி பைபிள் வசனம் விளையாடுது பாருங்க, இந்த பிரசங்கியார் சொன்னாரா, இல்லையா இல்லாத இல்லாததுனால கொடுத்துருக்கங்க,
உங்களுக்கு இருக்கு அதனால கொடுக்கலன்னு. அவர் சொன்ன, இல்லை இல்லை, இருக்கவனுக்கு தான் கொடுப்பாங்க, இருக்கவனுக்கு இன்னும் கொடுக்கப்படும்னார். மூளை எல்லாம் சொல்லலாமா? விளையாட்டாது, நரகத்துக்கு போவீங்க. 23 வாங்க. ஆகையால் இப்போ இங்கே என்ன நடந்திருக்கு, நீங்கள் யாரையோ நியாயம் இல்லாமல் கோபிச்சுக்கிட்டீங்க, நீங்கள் யாரையோ வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டீங்க, அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. உங்கள் பையனை நீங்கள் யாரையோ முட்டாள்னு திட்டிட்டீங்க, இப்போ அவங்க கோபத்தோடு உட்காந்துட்டுருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தை நீ சால்வ் பண்ணாமல், நீ என்ன ஜோம் பண்ணாலும் சரி, ஊழியம் செஞ்சாலும் சரி, நீ பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால் முதல்ல என்ன சொல்கிறாரு, ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து, நீ எதாவது பலி செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று, அந்த மாதிரி நான் அவனை நியாயம் இல்லாமல் கோபிச்சுக்கிட்டேன், அவன் என் பார்த்து வருத்தத்தோடு இருக்கிறான், நான் அவனை அநியாயமாக திட்டேன், அவனை முட்டாள்னு சொல்லிட்டேன், அவன் என் பார்த்து வருத்தமாக இருக்கிறான் அப்படின்னு நீ நினைவு கூறுவாயாகில், அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய், அங்க அவன் காணிக்கை வைத்து விட்டு போய் யோசித்த என்ன கொண்டு வந்திருப்பான், ஒரு ஆடு இல்லைன்னா ஒரு மாடு, என்னத்தையோ கொண்டு வந்திருக்கிறான், இங்கேயே வச்சுட்டு போகாமங்கிறார். ஒரு மாடு அங்கேயா நிற்கும், அந்த ஆடு அங்கேயா நிற்கும், அது எங்கேயோ மேமேன்னு போயிடும். நீ வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி, முதல்ல அவங்ககிட்ட சாரி சொல். இந்த ரெக்கன்சிலியேஷன் என்ற சொல் மிக ஆழமான ஒரு சொல். ரெக்கன்சைல் என்று சொல்வது வெறும் சாரி சொல்றது இல்லை, ரெக்கன்சைல் என்ற சொல் வெறும் சாரி சொல்றது இல்லை. பிரதர் வாங்க, சந்தோஷ் பிரதர், அவரை பிடிச்சி நான் ஏதோ திட்டி போட்டேன், நியாயம் இல்லாமல் கோவப்பட்டேன், எல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு நியாயம் இல்லாமல் தான் கோவப்படுறாருமாங்க, நம்ம கஷ்டம் இல்லைங்க தெரியும், நியாயம் இல்லாமல் கோவப்பட்டுட்டேன், வேஸ்ட்டுடா அப்படின்னு சொல்லிட்டேன், நான் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டேன், ஏதோ திட்டேன், அது வருத்தமாக இருக்கார். நான் என்ன பண்ணுறேன், போயிட்டு சந்தோஷ் தயவுசெய்து மன்னிச்சுக்கோ சந்தோஷ், ஆனால் நீ சொன்னது தப்பு தான், நீ செஞ்சது ரொம்ப தப்பு சந்தோஷ், ஆனால் மன்னிச்சுக்கோ அப்படின்னா இருக்குது. கூட கொஞ்சம் கோபம் வருமா சந்தோஷம் வருமா? கோபம் வரும், என்ன தாழ்வாகுமா? நீ செஞ்சது தப்பு, ஆனால் என்னை மன்னிச்சுக்கோ, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது, சரியா மன்னிச்சுக்கோ அப்படின்னா இன்னும் கோபம் வரும். ஒப்புற வகுதல் நான் என்ன செய்யணுமா, நீ செஞ்சது சரி, நான் கோபப்பட்டதுதான் தப்பு, நான் உன்னை கோபப்பட்டது தப்பு, தேவன் நம்மோடு கூட ஒப்புறவாக மாட்டான், நாம் தான் தேவனோடு ஒப்புறவாகிறோம். ஆண்டவர் நம்ம சொல்வார், நான் உன்னை படைச்சது தப்பு, மன்னிச்சுக்கோ சாரின்னு சொல்வாரா? ஆண்டவரே நான் செஞ்சது தப்பு, நம்ம தான் பேசுவோம். நம்ம யாரையாவது கோபப்படுத்தியிருந்தா நம்ம முதலாவது அவங்களோடு போய் ஒப்புரவாய், நான் அப்படி கோபப்பட்டுருக்கூடாது, தயவுசெய்து நம்ம மன்னிச்சுக்கோ பேசு. அப்படி செய்யாமல் நான் எவ்வளவு ஊழியம் செஞ்சாலும் சரி, நான் என்னை தாழ்த்தி சொல்கிறேன், என் பேரில் ஒருத்தர் குறை இருக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் முதல்ல போய் பேச விடுவேன். எனக்கு என்ன பெருமைக்காக சொல்லலை, பெருமைப்பட்டாலும் தப்பு இல்லை, நீங்கள் உங்களில் நேயர் இருக்கு சாட்சி. பிரியமானவர்களே, ரொம்ப வேதனையோட சொல்கிறேன், நம்ம போய் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாமல் முன்னால் என்ன டான்ஸ் ஆடி என்ன பிரயோஜனம், கூத்தாடி என்ன பிரயோஜனம், மியூசிக் வாசித்த என்ன பிரயோஜனம், பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்போ இந்த மன்னிப்புடைய முதல் ஸ்டெப்பு, நம்ம பேரில் யாருக்காவது குறை இருக்குன்னு தெரியுமா? ஒருவேளை அந்த குறைக்கு காரணம் இல்லைன்னா சொல்ல, நீ என்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் இதுக்காக தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு விளக்கம் சொல்லலாம். ஆனால் அவங்களோடு கூட எப்படி ஆனாலும் நாம் ஒப்புரவாக வேண்டும். சரி, ரெண்டாவது, இப்போ நமக்கு யாருப்போ இல்லையோ ஒரு குறை இருக்கு, நம்மளை யாரோ திட்டாங்க, முட்டாளன்ட்டாங்க, நமக்கு ஒருத்தர் வெள்ள குறை இருக்குது, என்ன செய்யணும்? வாசிங்க மார்க் 11:25 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமா? உங்களுக்கு யார் பேர்லேயும் ஒரு குறை இருக்கு, முதல்ல பார்த்தது உங்கள் பேரில் யாருக்கோ குறை,
இப்ப உங்களுக்கு யார் பேர்லயும் ஒரு குறை இருக்கு, உங்களுக்கு ஒரு பேர் குறை, யாவது ஒரு குறை உண்டாயிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். அந்த குறைய அவனுக்கு மன்னிச்சு, அவன் மன்னிப்பெல்லாம் கேட்கல. நீங்க உங்க ஹார்ட்டை விட்டு அதை எடுத்துருங்க. அந்த குறைய உங்க ஹார்ட்டை விட்டு என்ன செய்திருங்க, எடுத்துருங்க. நான் மன்னிச்சிடுறேன் அவன் சொல்லிட்டான், ஆண்டவர் பார்த்துக்குவார். நான் அதை இருதயத்தில் வைக்க மாட்டேன், நான் மன்னிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அதை உங்கள் ஹார்ட்டை விட்டு எடுவேன். தம்பி வாங்க, இந்த தம்பியை கூட வைப்போம், தண்ணி கொடுங்கப்பா. சரி, அதுக்கு முன்னால் இது எவ்வளோ வெயிட் இருக்கும், 50 மில்லிமீட்டரா 50 ml இருக்குமா, இல்லை கூட இருக்குமா, 100? வெயிட்டு கேட்டால் நீ வந்து கொள்ளளவு சொல்லிகிட்டு இருக்க. சரி, ஒரு 50 கிராம் இருக்குமா, 100 கிராம் இருக்குமா? சரி, நல்லா நீட்டி பிடி பார்ப்போம். அதுக்கு ஒரு கை போதாத, 2 கை வேணுமா? சரி, இவர் 50 கிராம் பிடிச்சிக்கிட்டு இருக்கார். ஒரு சின்ன நாடகம், நல்லா நேரையா பிடி, அவர் பெரிய சாம்பியன். 50 கிராம்னு அது என்ன, எவ்வளோ நேரம் ஆகப்போகுது? இன்றைக்கி இந்த மீட்டிங் முடிகிற வரைக்கும் ஒரு நிற்பார், அப்போ தான் இந்த ட்ராமா உங்களுக்கு. 50 கிராம் தான். தேங்க்யூ தம்பி. கொஞ்ச நேரம் தான் நம்ம பிடிக்க முடியும், ரொம்ப நேரம் பிடிச்சிக்கிட்டு இருந்தால் அந்த 50 கிராமு ரொம்ப வெயிட்டாக இருக்கும், கை வலிச்சிடும், அப்படியே எங்கேயாவது வச்சிடும், தூக்க முடியாது. 50 கிராம் தான், தூக்க முடியாது. அறிவியல் பூர்வமாக அந்த மாஸ் இஸ் த சேம், ஆனால் வெயிட் இன்க்ரீசஸ், வெயிட் இன்க்ரீசஸ். நல்லா தூக்க முடியல, வா நல்ல முடியலப்பா. அதே போல தான் அந்த கசப்பு, அந்த வருத்தம், அந்த குறை நீங்கள் உடனே மனசுலேருந்து நீக்கலைன்னா அதே தப்பு தான். உங்களை பார்த்தவங்க என்ன முட்டாள்தாங்க, எல்லாம் விஷ் பண்ணாமல் முகத்து திருப்பிட்டு போயிட்டாங்க. அதை நீங்கள் உடனே எடுத்து போடலைன்னா அந்த வெயிட் குடிக்கிட்டே இருக்கும். 50 கிராம் தான், கொஞ்ச நேரம் தான் பிடிக்க முடியும், ரொம்ப நேரம் பிடிச்சிங்கன்னா முடியாது. அருமையான உதாரணம் அன்றைக்கி நான் தம்பி வச்சு நான் உங்களுக்கு காட்டி கொடுத்தேன். உடனே சால்வ் பண்ணுங்க, அதை மனசில் வச்சுக்கிட்டு இருக்காதிங்க. யாரும் ஏதோ பண்ணிட்டாங்க, ஆண்டர் ரைட், ஐ ஃபர்கிவ், முடிச்சிடுங்க, தூக்கி போட்டுருங்க. அவன் மன்னிப்பு கேட்டால் அவனுக்கு ஆசீர்வாதம். உங்களை மூடனே முட்டாள் அப்படின்னு திட்டான், உங்கள் அக்கா அவனை திட்டாங்க, பலா தம்பி அறிவு கெட்டவன்ட்டாங்க, நீங்கள் மன்னிச்சிருங்க. அக்கா மன்னிப்பு கேட்டால் அவங்களுக்கு ஆசீர்வாதம், மன்னிப்பு கேட்கலன்னா அவங்களுக்கு எரிய நரகம். ஆனால் நீங்கள் அதை ஹார்ட்லேருந்து எடுத்து போட்டுங்க. ஒரு நாள் ஒரு டீச்சர், நீ இந்த கதை கேட்டிருப்பீங்க, அவங்க கிளாஸில் உள்ள பிள்ளைங்கிட்ட உனக்கு எத்தனை பேர் பிடிக்காது இந்த வகுப்பில், உனக்கு யூ ஹேட் ஹவ் மெனி பீப்புள், எத்தனை பேர் உனக்கு பிடிக்கலை, நம்பர் சொல்லுன்னா எழுதிட்டு வா நாளைக்கு. அப்படின்னா ஒரு பிள்ளை 2 பேர், ஒரு பிள்ளை 5 பேர், ஒரு பிள்ளை 7 பேர், ஒருத்தர் வந்து 20 பேர் என்னை பிடிக்கலை அப்படின்னு எழுதிட்டு வந்திருக்கேன். டீச்சர் சொன்னாங்களாம், உனக்கு எத்தனை பேரை பிடிக்கலையோ அத்தனை டொமேட்டோ கொண்டா தக்காளி எடுத்துகிட்டு வாங்க. 2 பேர் பிடிக்காதவங்க 2 தக்காளி, 4 பேர் பிடிக்காதவங்க 4 தக்காளி. சரி, இந்த தக்காளியை நீங்கள் ஒரு துணியில் கட்டி ஒரு வாரம் உங்கள் கூடையே வச்சுருக்கணும், நீங்கள் போகிற இடம்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு. சரி, ஒரு வாரம் கழிச்சு என்னாச்சு, தக்காளின்னா தக்காளியெலாம் நாறுது, அதே தக்காளி தான், ஆனால் ஒரு வாரம் அது அப்படியே இருந்துச்சுன்னா நாற்றம் எடுக்க ஆரம்பித்தோம். சில இந்த கதையை சொல்லுவோம், கருவாடுமாங்க, அது ரொம்பவே நாறு. நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு யார் பேரில் குறை இருந்தாலும் சரி, நீங்கள் மன்னிச்சிருங்க. சரியா? அதை உடனே இப்போ இன்னைக்கு இப்போ நான் அடுத்த வாரம் திருவிழா எடுக்க போகிறேன், யார் பேர்லையும் உங்களுக்கு வருத்தம் இருக்கக்கூடாது, யாருக்கும் உங்கள் பேரில் வருத்தம் இருக்க, சால்வ் பண்ணிட்டு திருவிழந்துக்குவாங்க.
உங்க பேர்ல யாருக்காவது வருத்தம் இருந்தா சால்வ் பண்ணுங்க. உங்களுக்கு யார் பேர்ல வருத்தம் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுருங்க. சரி, இப்போ அக்கா என்ன பண்ணிட்டா, தம்பிய அறிவு கட்டவனு திட்டாங்க. தம்பி என்ன பண்ணிட்டார், இந்த பிரசங்கத்தை கேட்டு மன்னிச்சிட்டார். அக்காவுடைய நிலைமை என்ன ஆகும், அக்கா நிலைமை என்ன ஆகும் சொல்லுங்க. அக்கா எங்கே போவாங்க, சத்தமாக சொல்லுங்க. நரகத்துக்கு போவாங்க. போகலாமா அக்கா, அக்கா நரகத்துக்கு போகலாமா, என்ன பண்ணணுமா. மூணாவது கதை வாங்க, உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொள்ள டு கெயின் யுவர் பிரதர். அதுக்கு ஒரு பெரிய கதை சொல்கிறாரு, வாசிங்க மத்தேயு 18:11. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எங்கெங்கோ போய் யார் யாரையோ ரட்சிப்புகள் நடத்துறத காட்டிலும் எங்க சொந்த அக்கா என்ன போய் முட்டாளன்னு சொன்னதுக்கு அவன் நரகத்துக்கு போறாங்க. அந்த அக்காவை ஆதாயப்படுத்த வேண்டாமா, அந்த அக்காவை நரகத்திலிருந்து காப்பாற்ற வேண்டாமா, இல்லை அந்த அப்பா இல்லை அந்த ஃப்ரெண்டு என்ன முட்டாளன்னு திட்டான், அவன் நரகத்துக்குலாம் போவான். அவனை நான் காப்பாற்றணுமே, யார் நான் மலையில் போய் ஊழியம் செய்கிறேன், எங்கே ஐயா போனாங்களா, அசாமுக்கு போனாங்க, ஒரிசாவுக்கு போனாலும் முடியுமா, என் சொந்த தம்பி என் சொந்த அண்ணன் நரகத்துக்கு போகிறான்னு என்ன காப்பாற்ற வேண்டாமா, துடிக்கணும். அதான் அவர் சொல்கிறாரு, 99 ஆடுகளை காட்டிலும் இந்த ஒரு ஆடை காப்பாற்றிட்டா எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கும். வாசிங்க, அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தார். சகோதரன் உனக்கு விரோதமாக அவர் குற்றம் பண்ணிட்டான்ப்பா, அவன் நரகத்துக்கு போகலாமா, போகக்கூடாது. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய், அவன்கிட்ட போ, அந்த அண்ணன்ட்ட போ, நஜே போ, அவன்கிட்ட போய் பேசு. நீ அவனுக்கு விரோதமாக குற்றம் செய்யலை, அவன் தான் உனக்கு விரோதமாக குற்றம் செஞ்சுருக்கிறான், நீ மன்னிச்சிட்ட. ஆனால் அடுத்தால ஒரு ஸ்டெப் இருக்குது, அவனை ஆதாயப்படுத்தணும். அவன்கிட்ட போ, போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில். இதை பெரிய பிரபகண்டாவை பண்ணாத, தனியாக போ. போகும்போது நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன், அவனுக்கு பிடிச்ச ஒரு பழம் இல்லைன்னா ஒரு ஸ்வீட்டு, அவனுக்கு முறுக்கு பிடிக்கும்னா முறுக்கு, என்ன பிடிக்குமோ அதை வாங்கிட்டு வா, பிடிக்காத வாங்கி போயிடாதீங்க. அவனை பார்க்க வச்சு நீங்கள் சாப்பிட்டு இருக்காதிங்க. அது கூட கொஞ்சம் தூண்டி விட்ட மாதிரி இருக்கும், ஏதோ வாங்கிட்டு போங்க. ஒரு கேக்கு, என்ன பிடிக்கும் அவங்களுக்கு, தனியாக இருக்கும்போது போங்க, பப்ளிசைஸ் பண்ணாதீங்க. தனித்து இருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. இப்போ நீ செஞ்சது இப்படி தப்பு, அதான் இப்படி என்ற பேசக்கூடாது, போய் பேசுங்க. அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். உன்னை பார்த்து முட்டாளே கண்டிப்பாக செவி கொடுப்பாங்க, 100 இல்லை தம்பி மனுஷன் தெரியாமல் சொல்லிட்டேன், இல்லைக்கா மன்னிப்புக்கா இல்லை, நீ இப்படி சொல்லிட்டியாங்க, நீங்கள் நரகத்துக்கு போனோம், எனக்கு நீ ஏபிசிடி சொல்லி கொடுத்ததே நீங்கள் தானேக்கா, நீங்கள் நரகத்துக்கு போடலாமாக்கா, நீங்கள் தானக்கா என்ன சண்டே ஸ்கூல்லாம் கூப்பிட்டு போனீங்க, நல்லதாக்கா நான் உங்கள்கிட்ட பேச வேணும் சொல்லி அவன்கிட்ட பேசுங்க. கண்டிப்பாக நீங்கள் அவங்கள ஆதாயப்படுத்த முடியும். அப்படி நீங்கள் தனியாக இருக்கும்போது கேக்கு மிக்சர் பழங்களும் வாங்கிட்டு போய் கொடுத்தும் அவன் செவி கொடாமல் போனால், நீங்கள் சொல்கிறதுக்கு அவன் செவி கொடாமல் போனால், 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டி கொண்டு போ. பெரிய கூட்டமாக இல்லை, இந்த 2 உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க இல்லை, அவங்க சாட்சி, அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும், உங்கள் அக்கா ஏன் உங்களை திட்டினாங்கன்னு தெரியும், அவங்க திட்டினது சரியாக தப்பான்னு அவங்களுக்கு தெரியும், இல்லை அந்த ஃப்ரெண்டு ஏன் கோவப்பட்டான், அவன் கோவப்பட்ட சரியாக தப்பா, அவங்க சாட்சி, அவங்களுக்கு எல்லாமே தெரியும், ஏற்று தெரியும். அந்த 2 கூப்பிட்டு போங்க, சும்மா உங்களுக்கு ஜால்ரா அடிக்கிற ஜால்ராக்கில் இல்லை, யாரை கூப்பிட்டு போனோம், இந்த மேட்டரை பற்றி தெரிஞ்சவங்க, அவங்க சாட்சி சொல்லுவாங்க, ஆமாம்
இப்போ நீ பேசின தப்பு உன் தம்பி அப்படி திட்டிக்கூடாதுமா, என்னதான் இருந்தாலும் நீ அப்படி பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சாட்சியாக இருக்கணும், விட்னஸஸ், ரெண்டு பக்கமும் தெரிஞ்சவங்க. அவங்கள அவன் கூட கூட்டிட்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமற் போனால், சரி விட்டுருங்க எல்லாம் போய் பேசியாச்சு, செவி கொடாமற் போனால் அதை சபைக்கும் தெரியப்படுத்து, அதை சபைக்கு தெரியப்படுத்து. பெரியவங்க சபைனா ஒன்று நம்ம சபையில் வந்து சொல்லணும், அன்னைக்கு அவங்க அன்றைக்கு சபை அப்படின்னு சொல்கிறது ஒரு ஜபாலய தலைவன்கிட்ட போய் சொல்லணும், பஞ்சாயத்தில் சொல்லணும் அப்படிங்கிற நிலை இல்லை, பெரியவங்களுக்கு தெரியப்படுது. இதுக்கு நம்ம அப்படி எடுத்துக்கொள்வோம், ஒரே சபை பாஸ்டருக்கு தெரியப்படுது, அந்த பிரதர் அப்படி பேசிட்டாரு, அந்த சிஸ்டர் இப்படி என்ன பேசிட்டாங்க, பாஸ்டருக்கு தெரியப்படுத்துங்க. நான் போய் பேசினேன், என்ன ஒன்று பிலிவர்ஸையும் கூட்டு போய் பேசிட்டேன் பாஸ்டர். எதுக்காக? உங்களை நிரபராதி என்று காண்பிப்பதற்காக அல்ல, அந்த ஆத்மாவை ஆதாயப்படுத்துவதற்காக. எனக்கு இப்போ என்கிட்ட இருக்கிற 99 ஆட்டை பார்க்கலும் அந்த ஒரு ஆடு முக்கியம், அந்த ஆட்டை காப்பாற்றணும், என்ன மாதிரி நான் பண்ணி ஆகணும். அதுக்கு சபை மூப்பரை கூப்பிட்டு போகிறேன். அதுக்கும் அவங்க செவி கூடாமல் போனால், அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் விலைக்கு சொல்ல நேரம் இல்லை, அப்படின்னா எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு விடுங்கிற கருத்தில் சொல்லலை. எப்படி ஆகிலும் உன்னை காயப்படுத்தின அழிந்து போக விடாதே, உன்னை காயப்படுத்தினவனையும் பரலோகத்துக்கென்று ஆதாயப்படுத்த முயற்சி பண்ண. இன்னும் சுருக்கமாக சொன்னால், உன் வழிகள் கருத்திற்கு பிரியமாக இருந்தால் உன் சத்துருவும் உனக்கு சிநேகிதனாக மாறிவிடுவான். நீங்கள் இந்த பூலோகத்தில் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். அங்கே தான் அதை சொல்கிறார். சரி, சீக்கிரமாக போ. 4வது குறிப்புக்கு வாசியுங்கள், மத்தேயு 5வது அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து. மேத்யூ சாப்டர் 5:44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இவன் மன்னிப்பை பற்றி பார்த்துட்டு வர்றோம், முதல் குறிப்பை பார்த்தோம். நம்ம யாருக்காவது யாரையாவது காயப்படுத்தியிருந்தா அவங்கள்ட்ட உபரவாயிருங்க. 2வது, நமக்கு யார் பெரியது குறை உண்டான்னா அவங்கள மன்னிச்சிருங்க. 3வது, அவங்கள ஆதாயப்படுத்த பாருங்க. 4வது, அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க என்றெல்லாம் செய்கிறார். இப்படி செய்வீர்களானால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு ஒப்பாயிருப்பீர்கள். அவரை போல ஒரு பூரண சர்க்குணம் உங்களுக்கு வந்துடும். நீங்கள் பெர்ஃபெக்ட் வரணும்னு செய்ய வேண்டாங்க. உங்களை யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தா நீங்கள் மன்னிச்சிருங்க. மன்னித்தது மாத்திரம் இல்லை, அவங்களை எப்படியாவது ஆதாயப்படுத்த பாருங்க. அவங்கள ஆதாயப்படுத்துறது மாத்திரமல்ல, அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்களுக்கு நன்மை செய்யுங்க, அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. அப்போ நீங்கள் பிதாவை போல மாறிடுவீங்க. யூ வில் பி ஆஸ் பெர்ஃபெக்ட் அஸ் காட். அதை சொல்லிவிட்டு இப்போ நேரங்கிறது வேகமாக போகிறேன். 5வது பாயிண்ட்டுக்கு போவோம். வாசி பிரியமானவர்களே, இப்படிலாம் செஞ்சாதான் நம்முடைய ட்ரெஸ்பாசஸ், ஸ்லிப்ஸ், தவறுகள் ஸ்லிப் ஆயிடும். ஸ்லிப் ஆஃப் த டங், கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. இந்த சின்ன ஸ்லிப்பை கூட ஆண்டவர் நமக்கு மன்னிப்பார். மற்ற 6:14-15 வாசிங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். 6வது குறிப்பு, நீங்க மன்னிச்சாதான் உங்களுக்கு மன்னிக்கப்படும். நம்ம தவறு செய்யக்கூடாது, ஆனால் செய்த தவறு அவர் மன்னிக்கணும். சின்ன தப்பு தான், நான் சொன்னது போல பிந்தி வந்தோம், தப்பு அது. நான் பிதாவானாலும் எனக்குரிய கனம் எங்கே, நான் எஜமானாலும் எனக்குரிய கனம் எங்கேன்னு ஆண்டவர் கேட்குறார்.
எப்படி ஃப்ளைட்டுக்கு போவியா, ட்ரெயினுக்கு போவியா, ஒரு எக்ஸாமுக்கு இப்படி போவியா, ஆராதனாலும் உனக்கு அவ்வளோ அற்பமாயிடுச்சோ அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. உங்களை நேசிக்கிற சபையில் கேட்பாங்க. வந்தால் இப்படியே காணிக்க போட்டால் போதும், தசமபானம் கொடுத்தா போதும்னு நினைக்கிற சபையில் கேட்க மாட்டாங்க. இங்கே இப்படியே வந்தால் போ, காணிக்க போட்டால் போதும், நீ நரகத்துக்கு போனா மோட்சத்துக்கு போனா எனக்கு வர வேண்டிய காசு வந்தால் சரி. அப்படி பெரிய மாதிரி கூலிக்கு மாரடிக்கிற கூட்டங்கள்லாம் உண்டு. மற்றபடி கண்டிப்பாங்க உங்களை ஆதாயப்படுத்தும். பெரிய மாணவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மை அப்போ நம்ம உடல் சின்ன சின்ன தவறுகள் அதெல்லாம் எப்போ மன்னிக்கப்படும், நம்மை காயப்படுத்தினவர்களை மன்னிக்கும் போது. ஆறாவது, இப்படி எப்படி மன்னிக்கணும், 70 நிறைய அப்படி சொன்னார் பாஸ்டிங்க. மற்ற 18:21 அப்பொழுது பேதுரு அவனிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும், 7 மட்டுமோ என்று கேட்டான். ஏன் 7 என்று கேட்டான்னா, யூதர்களுக்கு அது ஒரு வழக்கம் உண்டு. அதே யூதருடைய கருத்தை இயேசு சொல்லியிருக்கார். வாசிக்க நேரம்ல குறித்து கொள்ளுங்க, லூக்கா 17:3-4 லூக்கா அதை பதிவு செய்கிறார். லூக்கா 17:3-4 உங்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக, அவன் ஒரு நாளில் 7 உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். இயேசு சொல்லியிருக்காரு, ஒரு நாளில் திட்டிட்டு கேட்காத சொல்லாதீங்க. அவன் 7 ஒரு நாளில் 7 வந்து மன்னிப்பு கேட்டாலும் நீங்கள் மன்னிச்சிருங்க, அது யூதர் அபிமானம் சொல்லுவார். அதையும் இயேசு சொல்கிறார். சொன்னோடனே அதனுடைய கான்டெக்ஸ்ட் வருது. பேதுரு கேட்குறான், 7 மன்னித்தால் போதுமா? 1, காலையில் 6 கேட்டாங்க. 2, காஃபி கொடுக்கும்போது கேட்டாங்க 7:30. 3, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது கேட்டாங்க, சரி. 4, நான் வேலைக்கு புறப்படும்போது கேட்டாங்க, சரி. 5, ஃபோன் பண்ணி கேட்டாங்க. 6, மத்தியானம் சாப்பிடும்போது. 7, சாப்பிட்டு முடிக்க, ஏய் இனி மன்னிக்க மாட்டேன் அப்படியா? 7 கவுண்ட் பண்ணி மன்னிச்சிட்டேன், ஏனி மன்னிக்க மாட்டேன், கீச்சிருவேன் அப்படியே கவன் பண்ண சொன்னார். அதான் போய் 7 மட்டும் ஆண்டவர் ஒன்று சொன்னதே, நான் சொன்னது பொருள் அந்த 7 70 அதுக்காக உட்காந்து 490 கவுண்ட் பண்ணிட்டுருக்காதிங்க. 1, 2, 3, 488, 489, 490, ஏய் இனி மன்னிக்க மாட்டேன் அப்படியே இல்லை. 7 என்று சொல்லும் எப்போதும் மன்னிக்க தயபெறுத்திருங்கள். அதை சொல்லும்போது தான் இயேசு ஒரு பெரிய கதையை சொல்லுகிறார். 22 அதற்கு இயேசு, 7 மாத்திரமல்ல, 70 மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். 10,000 கடன் வச்சுக்குவோம். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 கடன் பட்டிருந்தவன். 10,000 கடன், அவன் 100 கடன். வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் தன் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு
ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். நீங்க மன்னிக்கும் போது அது ரொம்ப முக்கியமானது. மனப்பூர்வம் 70 தரம் கேட்டிருந்தாலும் சரி, மனப்பூர்வமா மன்னிச்சு, மனப்பூர்வமா மன்னிச்சு. நீங்க மனப்பூர்வமாய் மன்னிக்காமல் போனால் இயேசு சொன்னார், பரமபிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கவே மாட்டார். நீ என்ன கூத்தாடினாலும் சரி, என்ன ஊழியம் செஞ்சாலும் சரி, நான் வசனத்தை சொல்கிறேன், பரமபிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். 7வது குறிப்பு, அதான் 7 குறிப்பில் முத்தாய்ப்பானது, கிரீடத்தில் உள்ள அந்த மகுடத்தில் உள்ள அந்த முத்து, அந்த வைரம், 7வது குறிப்பு. எப்படி மன்னிக்கணும், மன்னிக்கிறேன், கிறிஸ்தவ நான் அறிந்த மட்டும் கிறிஸ்தவ மதத்தை தவிர வேறு மதங்களில் இந்த மன்னிப்பை பற்றி இவ்வளோ ஆழமாக சொல்லியிருக்கான்னு எனக்கு தெரியல. எப்படி மன்னிக்கணும், நம்ம அப்போஸ்தல உபதேசத்தில் தான் இருக்கு. கிறிஸ்து மன்னித்தவர்கள் எப்படி இந்த சொல்லாடல்களை பயன்படுத்தினான்னு தெரியலை. கிறிஸ்து எப்படி மன்னித்தார் அப்படிங்கிறதுக்கு அங்கே அநேக குறிப்புகள் இருக்கு, வாசிங்க. கொலோசியர் 3:12. ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். அவர் எப்படி மன்னித்தாருங்க, வரையே 7, 8, 9 காரியங்களை பார்க்குறோம். நீங்கள் யார், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தர். ஐ எம் எ செயின்ட் ஆர் எ ஹோலி ஒன் சோசன் ஆர் எலெக்ட் ஆஃப் காட். நான் சொல்கிறேன் தயவுசெய்து கூடுமானால் இந்த சின்ன காரியம் செய்யுங்க. உங்கள் ஆசீர்வாதத்துக்காக நெஞ்சில் கையை வச்சு, வலது கையை நெஞ்சில் வச்சு, யார் மற்றவங்களை பார்க்க வேண்டாம், கண்ணை மூடி கற்றுட்டு சொல்லுங்கள், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்தம். சொல்லுங்கள் தைரியமாக, வலிய பிள்ளைங்க சொல்லுங்கள், பெரியவங்க சொல்லுங்கள், உங்களுக்காக நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பரிசுத்தவன். ஐ ஆம் சோசன் ஆஃப் காட், ஐ ஆம் எ செயின்ட் சோசன் ஆஃப் காட். 2வது, நான் யார் தெரியுமா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருக்கு பிரியமானவன். நெஞ்சில் கேள்வி சொல்லுங்கள், நான் யார், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருக்கு பிரியமானவன். நான் தேவனால் யார், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருக்கு பிரியமானவன். 3வது, நான் என்ன செய்கிறேன், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவன், நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருக்கு பிரியமான பிள்ளை. அதனால் எனக்கு என்ன இருக்குது, உருக்கமான ஒரு இறக்கம் வேணும். மன்னிக்கிறதுக்கு முன்பாக என்னை அப்படியே உருக பண்ணுகிற ஒரு இறக்கம், மன உருக்கம், கம்பேஷன், பபல்ஸ் ஆஃப் மர்சிஸ். பபல்ஸ் ஆஃப் மர்சிஸ்னால் அந்த குடல் அந்த இறக்கம் இருக்கணும், உதட்டில் இல்லை. நமக்கு பயோகெமிக்கல் சேஞ்ச் வரணும், அவங்க மேலே உள்ள பாசத்தினால நமக்கு பயோகெமிக்கல் சேஞ்ச், ரொம்ப ஆழமான காரியம். பவல்ஸ் ஆஃப் மர்சிஸ், அப்படி என் கிளான்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். கோபம் வந்தால் சில கிளான்ஸ் ஆக்டிவேட் ஆகுது, அப்படி கண்ணு பெருசாகுது, பல்ல கடிக்க தோணுது, தோள்பாடு அப்படி நெஞ்ச விரிக்க தோணுது, சேஞ்ச் வருதில்ல. இப்போ அந்த உருக்கமான இறக்கம் இருக்குது, அப்படியே கிளான்ஸில் கிரியேட் செய்யுது, மனசை உருக்குது, முகம் மாறுது, அப்படியே ஒரு அந்த முகத்தில் அந்த பாசம் தெரியுது, அதான் உருக்கமான இறக்கம். பிரியமானவர்களே, டீப் இன்னர் அஃபெக்ஷன், இன்னர் ஹார்ட்டில் அந்த அஃபெக்ஷன் இருக்குது.
எம்பத்தைசிங் அப்படின்ற ஒரு வேர்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேர்டு. அவங்க ஃபீல் பண்ணுறது போல் நான் ஃபீல் பண்ணுறேன். என்ன அக்கா திட்டா அறிவில்லைன்னு திட்டினான், ஏன் அப்படி திட்டினாங்க, அவங்க ஏன் அப்படி பண்ணாங்க, திட்டினா தப்பு கத்தவங்களை மன்னிக்கணும், ஆனால் என்ன ஏன் அவங்க திட்டினாங்க யோசிக்கிறேன். அதான் எம்பத்தைஸ் பண்ணுறது. அவங்க பொசிஷனில் இருந்தால் என்ன பண்ணியிருப்பேன் யோசிக்கிறேன். அப்போ தேவனுடைய பரிசுத்தரும் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் அந்த ஒரு உருக்கமான இரக்கத்தோட நான்காவது என்னதான் இரக்கம், உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் தயை தயை அப்படின்னு சொன்னால் கைண்ட்னஸ். ஆனால் பைபிள் அழகான ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கு, எ டிசையர் டு டூ குட், நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பமே தயை. அவங்க ஏதாவது நன்மை செய்யணும், அக்கா அக்கான்னு சொல்லிட்டுவார், அக்கா என்ன பண்ணாங்க கோவப்பட்டு திட்டாங்க, அக்காவை மன்னிச்சிட்டேன், இப்போ அக்காவை ஆதாயப்படுத்தணும், அக்காட்ட போய் பேசுகிறேன். வெறுமனே ஆதாயப்படுத்த மாத்திரமல்ல, என்னை ஹர்ட் பண்ண அக்காவை ஆசீர்வதிக்கிறேன், அந்த அக்காவுக்கு நன்மை செய்கிறேன், அந்த அக்காவுக்கு ஜெபிக்கிறேன், இல்லை அந்த ஃப்ரெண்டுக்காக ஜெபிக்கிறேன். பிரியமானவர்களே, அந்த ஃப்ரெண்டை எத்தனை தடவை வேண்டுமானாலும் நான் மன்னிக்க வில்லிங்காக இருக்கிறேன். எப்படி மன்னிக்கிறேன், மனப்பூர்வமாய் மன்னிக்கிறேன். அந்த மன்னிக்கும்போது கிறிஸ்து மன்னித்தது போல் மன்னிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரு விருப்பம் நமக்கு இருக்க வேண்டும், இல்லைன்னா அது மன்னிப்பே இல்லைங்க. எ டிசையர் டு டூ குட் டு தம், நான் யார், தேவனுடைய பரிசுத்தம், தேவன் தெரிந்து கொண்ட பரிசுத்தமா, நான் யார், தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளை, எனக்கு என்ன இருக்குது, ஒரு உருக்கமான இறக்கம் இருக்குது, அவளுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்குது, தயை. நான்காவது ஐந்தாவது மனத்தாழ்மை, என் மைண்ட் செட், ஹார்டி, பெருமை. பிரியமானவர்களே, அகந்தை. அகந்தை அப்படிங்கிற தமிழ் சொல் என்ன தெரியுமா, நான் சொல்லியிருக்கேன் முன்பு, அகந்தை என்றால் அகத்தில் இருக்கிற காண்டு, கந்தகம், அகத்தில் இருக்கிற கந்தகம், அகந்தை உள்ளத்தில் அப்படியே எரியுது, கந்தகம், வெடிவுப்பு இல்லை, காந்தம் இல்லை, அகந்தை இல்லை. நான் என்ன அவரே மன்னிப்பு கேட்கறது, நான் ஏன் அவன் வீட்டுக்கு போகணும், அப்படி இருந்தால் கிறிஸ்து மன்னித்தது போல் மன்னிக்க முடியாது. பைபிளில் இருக்க தான் சொல்கிறேன், அதான் உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டேன். மன தாழ்மை, மாயமான தாழ்மை இல்லை, சும்மா வெளிவேஷம், அந்த வெளிவேஷங்கள் இல்லை, மனசில் நம்மளை பற்றி ஒரு தாழ்மை, மன தாழ்மை. ஆறாவது சாந்தம், இது தனியாக இதே ஒரு பிரசங்கம், ஜென்டில்னஸ். சாந்தம் என்பது ஜென்டில்னஸ், நான் பல முறை விளக்கியிருக்கேன், லா அபைடிங் நாட் லா என்ஃபோர்ஸ். நீ இப்படி பேசின தப்பு தான், இத்தனாவது வசனம், இத்தனாவது அதிகாரம், அதுபடி நீ பேசுனது தவறு, ஐபிசி 302 படி தவறு அப்படின்னு போய் சட்டம் பேசுறது அல்ல, நாட் லா என்ஃபோர்ஸ். ஏதோ பேசிட்டாங்க ரைட், ஏதோ நம்மளை ஹேட் பண்ணிட்டாங்க, அவன் செஞ்சது தப்புன்னு ப்ரூவ் பண்ணுறது இல்லை, ஏ ஜென்டில் பிஹேவியர். நீ இப்படி செய்த தப்பு சரி பரவாயில்ல போ, அதல்ல, பி ஜென்டில், நாட் லா என்ஃபோர்ஸிங், அதாவது வீக்னஸ் பண்ணிட்டாங்க ரைட். பிரியமான சாந்தமும் நீடிய பொறுமையும், நீடிய பொறுமையும் தரித்து கொண்டு. தேவனுடைய பிரியரும் தேவனுடைய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தருமாய் இந்த சுபாவங்களை தரித்து கொண்டு புட்டிங்கான் ஷர்ட்டு பேண்ட்ஸு போடுறோம்ல, சுடிதார் துப்பட்ட என்னென்னமோ போடுறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த சுபாவங்களை தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி, ஒருவரை ஒருவர் தாங்கி, ஃபர்பியரிங், சப்போர்ட்டிங். அவங்க எவ்வளோ மனசு உடைஞ்சு போயிருக்காங்க, அவங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாம்,
இவன் என்ன பண்ற, மன்னிப்பு கேட்கும்போது இல்லை அவங்கள மன்னிக்கும் போது அவங்கள கொஞ்சம் சப்போர்ட் பண்றேன், அவங்கள தாங்கி. ஒன்பதாவது, ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், பிரியமா ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு, ஒரு அஃபென்ஸ், ஒரு சின்ன பிளேம், குறை சொல்றதுக்கு ஏதோ இருக்கு, அந்த குறைபாட்டை குறை தான் இருக்கு, அவங்க அப்படி பேசிட்டாங்க, அந்த குறைய மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. பிரியமானவர்களே, நிறைய பேர் ஒரு சின்ன தவறான கரு மன்னிச்சுட்டு மறந்துடும்பாங்க. பைபிளில் நம்ம தப்பிதங்களெல்லாம் தேவன் மன்னிச்சுட்டு மறந்துட்டாரா மறக்கலையா? மறந்துட்டாரா மறக்கலையா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திரும்பி இந்த கதை கட்டணும் இப்படி பார்க்குறீங்க, என்ன நான் தப்பாக கேட்ட மாதிரி இருக்கு, என்ன சொல்கிறீங்க? நீங்கள் மறந்துட்டீங்களா மறக்கலையா? ரட்சிக்கப்படும்னால எப்படியெல்லாம் இருந்தோம் அதை மறந்துட்டீங்களா மறக்கலையா? எத்தனை பேருக்கு மறந்து போச்சு? பெரிய மாணவர்கள், நமக்கு ஒழுங்கான மூளை இருக்கிற வரைக்கு மறக்க முடியாது. நீங்கள் யாரையோ ஒரு பிக் பாக்கெட் அடிச்சுட்டு இருந்தீங்க மறந்துடுவீங்களா? தண்ணி அடிச்சுட்டு அலைஞ்சிங்க மறந்துடுவீங்களா? சினிமா பைத்தியமாக இருந்தீங்க மறந்துடுவீங்களா? ரகசிய பாவத்தில் இருந்தீங்க ரட்சிக்கப்பட்டீங்க மறந்துடுவீங்களா? மறக்க முடியாது. இந்த வசனத்தை நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. தேவன் மன்னிச்சிட்டு மறந்துட்டாரு, தேவன் மன்னிச்சிட்டு மறந்துட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கும் அவ்வளோ கூட மூளை கிடையாது, ஞாபக சக்தி கிடையாது. ராபர்ட் சைமன் எப்படி இருந்தான்னு அவருக்கு தெரியாது. கோர்ட்டில் நீங்கள் பைபிள் கிழிச்சு போட்டீங்க, நீங்கள் மறந்துட்டீங்களா? அப்போ ஆண்டவர் எப்படி மறந்துடுவார்? நீங்கள் செய்த ஒரு தப்பிதமாகியும் அவர் மறக்க மாட்டார். எல்லா ரெக்கார்டு அவருடைய ரத்தம் அவருக்குரிய கிரயத்தை செலுத்தி யார் அக்விட்டாள். உங்கள் குற்றங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கு. அங்கே வசனம் என்ன சொல்லுது? அவர் மன்னித்ததை நினைவு கூற மாட்டார். நினைவு கூறுவதில்லை என்றால் மறந்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்லை, திரும்ப திரும்ப அதை நினைவுக்கு கொண்டு வர மாட்டேன். நீ இப்படி செஞ்சல்ல, அன்னைக்கு இப்படி பேசினல்ல, அன்னைக்கு நீ இப்படி தண்ணி அடிச்சுட்டு இருந்தல்ல, அன்னைக்கு இப்படி ரகசிய பாவத்தில் இருந்தல்ல, அன்னைக்கு இப்படி பண்ணல. நம்ம நினைப்போம் நம்ம செய்த தப்பிதங்க சில வேலைகளில் நமக்கு ஐயோ நான் இப்படிலாம் பண்ணேன், நான் ரசிச்சிருப்பா ஸ்தோத்திரப்பா அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம செய்த தப்பிதங்களை அவர் நினைவு கூற மாட்டார். அது திரும்ப திரும்ப ஹி ஓன்ட் பி பிரிங்கிங் டு அவர் ஹிஸ் மெமரி லேன்ஸ். அது அப்படியே கூட கிடக்கும் இருக்கு. ஏன் ஆழமாக சொன்னேன்னா, ரீ பூம்பா அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட முடியாது. ஆனால் நீங்கள் மன்னித்தீர்கள் என்று சொன்னால் அதற்குடைய அடையாளம் எந்த ஒரு காலகட்டத்திலையும் திரும்ப அதை நினைவுக்கு கொண்டு வரக்கூடாது. என்ன காரியத்தை மன்னித்தோமோ அது மறக்காது, ஆனால் ஒருபோதும் அதை திரும்ப கோட் பண்ணக்கூடாது. ஆனால் இங்கே இப்படி பண்ணலை, திரும்ப திரும்ப அந்த மன்னிப்பு கேட்டல, ஏன்னா திரும்ப திரும்ப மன்னிப்பு கேட்டே இருக்க, அதை கோட் பண்ணக்கூடாது. அதான் கிறிஸ்து மன்னித்தது போல மன்னிச்சுட்டு அதோட செட்டில். அது எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் திரும்ப யூ ஷுட் நாட் பிரிங் இட் யுவர் மெமரி, யூ ஷுட் நாட் பிரிங் இட் பேக் டு யுவர் மெமரி. இட்ஸ் நாட் தட் யூ ஹவ் ஃபர்காட்டன் இட், இட் இஸ் செட்டில். மன்னிப்பு கேட்டால் அவர் மன்னிச்சார், அவர் நமக்கு விரோதமாக கொண்டு வர மாட்டார். நம்ம யாரை மன்னிக்கிறோமோ அது அவங்களுக்கு விரோதமாக கோட் பண்ணக்கூடாது. ஒரு விஷயம் நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுவோமா? குடி இருக்கிற இடத்துல எலும்பி நின்று இந்த ஏழு குறிப்புகள் இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு போகும்போது உங்களுக்கு யார் பேர்லையாவது உங்கள் பேரில் யாருக்காவது குறை இருக்குமானா அவங்ககிட்ட போய் பேசி ரெக்கன்சைல் பண்ணிடுங்க, ஒப்புறப்பாயிருங்க. ரெண்டாவது, உங்களுக்கு யார் பேர்லையாவது குறை இருக்குமானா மன்னிச்சிருங்க, ஆனால் அவங்கள ஆதாயப்படுத்த ட்ரை பண்ணுங்க, அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு நன்மை செய்யணும்னு விரும்புங்க. அவங்கள ஆதாயப்படுத்துறதுக்காக எப்படியாவது அவங்கள்ட்ட திரும்ப திரும்ப போய் பேசி
அவங்கள கர்த்தருடைய பக்கமாக கெயின் பண்ணுங்க, இல்லை அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்க. மன்னிக்கும்போது கிறிஸ்து எனக்கு மன்னித்தது போல் இனி ஒருபோதும் ஐ வில் நாட் பிரிங் தட் பேக் டு மெமரி, இனி ஒருபோதும் அதை நான் நினைவு கொண்டு வர மாட்டேன். கர்த்தருடைய கிருபை கேளுங்க, எந்த சூழ்நிலையிலையும் அதை நான் கோட் பண்ண மாட்டேன். நீ எனக்கு அப்படி பண்ணலை, நீ அப்படி பேசினல்ல அப்படி நான் சொல்ல மாட்டான். அந்த கிருபையை தாரு, என்னால் மறக்க முடியாமல் இருக்கலாம், அதை நான் நினைவுபடுத்த மாட்டேன். ஐ வில் நாட் பிரிங் பேக் டு மை மெமரி. ஊரீஷனது இன்னும் பிரசங்கர் எனக்கு தானே ஆகாதவனாய் போகாத அப்படி இன்னும் கிருபையை பெருகப்படும். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.